ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாரும் லைவ்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்தாதான் லைவே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுறீங்க? நான் வந்தாதான் லைவே பார்ப்பாங்க பாத்தீங்களா? இது அப்படியே சொல்லியிருந்தான். இப்போ வந்து அவனுக்கே லைட்டாக பதட்டமாக இருக்கும் போல. ஒய் யூ சூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிரதர் ஒருத்தன் கேட்டிருந்தான். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபருக்கு எப்போ கேஷ் ப்ரைஸ்? நம்மளுக்குன்னா மாட்டிச்சுனா ஆகல கேஸ். அடே தம்பி ப்ரோ, இர்ஃபானை விட பெரிய ஆளாக வருவ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். பட் எனக்கே லைட்டாக சிரிப்பு தான் வருது பார்த்தீங்களா? ஆரம்பி சொன்ன உடனே சிரிச்சிட்டேன். அவர் எங்கப்பா? யார்? நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி உன்னதெல்லாம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டே சொன்னான், நான் வந்தால் தான் லைவெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொன்னான். கரெக்டு தான், உன்னதெல்லாம் கேட்குறாங்க. ஏ, இங்கே பாரு, உன்னதான் நல்லா கேட்குறாங்க. ஹாய் சொல்லு. ஹாய். ஸ்ரீமதி இஷ்யூ பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அண்ட் ஒருத்தர் டோலி கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்கிறது போகிறதெல்லாம் பிடிக்காது கைஸ். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணாலே போதும். ஷூ, அதில் நடக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம என்னென்ன உதவி பண்ணுமோ அதுவே நம்மளுக்கு போதுங்க. ஏன்னா வெறும் ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லி ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டிங்க, அதுவே நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க. கண்ணுக்கு மேலே ஒரு தப்பு நடக்கும், இல்லைன்னா வந்து பணம் யாராவது வந்து பணம் அவங்களுக்கு யாராவது சொல்லிட்டு ஹெல்ப் கேட்பாங்க, பட் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணாலே நம்ம நாடு நல்லாயிருக்கும் கைஸ். இந்த ஜஸ்டிஸ் ஃபார்னு போட்டிங்கன்னா நிறைய ஜஸ்டிஸ் ஃபார் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் எனக்கு அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. பட்டு நேற்று தான் வந்து பார்த்தா ஸ்ரீமதி அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தா அடக்கம் பண்ணியிருக்காங்க, கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினேன். உண்மையாலவே வந்து பார்த்தா நான் புஜ்ஜியில் அப்படிதானே, நான் புஜ்ஜியில் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். ஓகே கைஸ், செவன்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்த வேணுன்ட்டே கேட்டிருக்காங்க கைஸ். எங்கள் ஃபேமிலியில் மாட்டி விட்டு நான் வந்து பார்த்தா சிக்கணும். அதான் தான் ஆசை உனக்கு. த்ரீ ஃபேவரட் தமிழ் ஹீரோயின். இப்போ நான் ஒரு நான் ஏதோ நான் இந்த பையன் மாதிரி இருக்கும்போது படையப்பான்னு ஒரு படம் வந்துச்சு கைஸ். அதில் வந்து பார்த்தா நீலாம்பரிங்கிற கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்சிது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருக்கேன், அந்த சின்ன வயசில் அறியாத வயசு, அந்த வயசில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் லவ்வருன்னு சொல்லியிருக்கேன். நீலாம்பரியா என் லவ்வருன்னு சொல்லியிருக்கேன் கைஸ். அதாவது ஃபேவரட் யூடியூபரியா இருக்கு. இப்போ கிரிஞ்சு பண்ணிட்டா கைஸ் நான், பட்ஜெட் பத்தினாதான். ஆமாங்க கைஸ், நம்ம பண்ணுறது நம்மளுக்கு பிடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கும். ஸோ தமிழ் யூடியூபரை வச்சு நான் சொல்கிறேன். நியூஸில் ஏதாவது சொல்ல போனால், நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி வாய் வளர்றது கைஸ். நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் சொல்லணும்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் சொல்லணும்னா, மதன் கௌரி அண்டு ஆர்ஜே சாபுத்ரி சேனல் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளாகர் யார் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் நே அண்ட் டேன் நேனா தெரியாது, டேன் ஜேஆர் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா பயங்கர ட்ரெண்டு, கோடிகளில் பொருளும் இரண்டு விளாகர். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கை இருக்கு, ஜே கே தமிழ் ரொம்பவே பிடிக்கும். நான் டிப்ரெஷன்லலாம் இருக்கும்போது அவர் வீடியோ பார்த்து தான் டிப்ரெஷனே குறைப்பேன். ஆனால் எருமசாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் என்டர்டெயினர் எனக்கு. இப்போ கூட டி பிளாக்னு படம் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் இருக்க படம். உண்மையாலவே நல்லா இருக்க போகிறோம். அதெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு போனோம், டைரெக்டாக ரூட்டில் போகாமல் கொஞ்சம் சுற்றி அடிச்சு போனோம். அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும். நிறைய அந்த பையனை போட்டு நல்லா கலாய்ச்சிட்ருப்போம், நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ரியலாக இருக்கும் கைஸ் எல்லாமே அதெல்லாம். அப்புறம் அது காமெடிக்காக தான் சொன்னேன் எல்லாமே வந்து பாருங்கள். ஏன்னா அந்த அண்ணன் ரொம்ப காமெடி பண்ணுவார், இதை விட பயங்கரமாக காமெடி பண்ணுவார். பட் நான் அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏன்னா அந்த அக்கா வந்து பார்த்தா எனக்கும் அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும், அந்த அக்காவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பண்ண அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியெல்லாம் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ என்னடா எப்போ லிங்க் அனுப்பிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு ஃபஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இப்போ நான் கம்மியும் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு கூட அன்றைக்கெல்லாம் டிப்ரெஷனில் இருந்தாலும் மெசேஜ் போட்டேன், அதனால் கம்மியும் பண்ணிட்டேன். ஒரு ஆனால் மிஞ்சி போனால் இப்போ ஒரு 50 பேத்துக்கு பக்கம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வேலை அதுதானே, நம்ம வீடியோ போடுறோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அவங்க பார்க்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். கிடச்சிருக்கு கைஸ், 2K சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய வீடியோஸ்லாம் நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நினச்சேன்
ப்ரோ நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. தப்பான கேள்வி கேட்டுட்டியே குமாரு, முதல்ல இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்கறதே தப்பு. இதை வந்து பண்ண ஒரு மீம், அந்தன ஆக்டர்னு சொல்ல முடியாது கைஸ். நிறையா ஆக்டர் வேணா நான் வந்து பண்ண மூவி அடிக்ட், எல்லா படம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். நிறைய ஆக்டர் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் தான். அது எப்பவுமே கைஸ் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு லைட்டாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும், அதை நம்ம ட்ரை பண்ணிடணும். கடைசி வரைக்கும் நம்ம பண்ணாமையே போனன்ட்டு அந்த ஒரு பேச்சை வரவே கூடாது, நம்மளுக்குள்ளேயே நினச்சிடக்கூடாது. அதனால் வந்து பண்ண கண்டிப்பாக ஒரு இது பண்ணிடுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் மூலயமா அதை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். இப்படிலாம் லவ் பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க. சரி சொல்கிறேன். எஸ் கைஸ், அவன் வந்து பண்ணி இப்படி தான் ஏதாவது நோண்டி கேமரா நடிகே ஸ்பேஸ் ஸ்பேஸ் சாப்பிட்டீங்களா? நான் சொன்னாதான் அவன் கேட்பான், அதனால் ஓகே. அவன் லைவ் வரும்னு ஆசைப்பட்டான், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை லைவில் உட்கார வச்சுட்டேன். ஹாய் ராஜ், நிரஞ்சன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே, அடுத்த க்வெஸ்சன்ஸ் படிக்க ஆரம்பிப்போம். இப்படி பண்ணுறது வந்து இப்போ நான் பொழப்பு இல்லை, ஒரு நல்ல பொழப்பு தான். பட்டு காலேஜ் படிக்கும்போது அதெல்லாம் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம்னு சொல்லுங்க, ஏன்னா இப்போ பண்ணியே 2K சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு பாருங்க, நல்லா வெடிச்சு. ஆனால் அந்த 2K சப்ஸ்கிரைபர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லணுமா? ஓகே, மேலே வந்துட்டுருக்கோம். வாட்சிங் ஹவர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க கைஸ் கொஞ்சம், ஏன்னா வீடியோஸ்லாம் நீங்கள் சரியாக பார்க்கறதில்ல. நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தா வாட்ஸ்அப்லலாம் கேட்டிருப்பேன், வீடியோஸை பாருங்கன்னு கேட்டிருப்பேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் ஏறாதனால என்னடா நீங்களாம் பார்க்குறீங்களா பார்க்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் போதெல்லாம் அப்போ கேட்டு கேட்டு எனக்கு அப்படி இதாகிடுச்சு. பட்டு அந்த மாதிரி கேட்டதுக்கெல்லாம் சாரி. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். வந்து பார்த்தா எங்கள் அக்காவை தவிர நான் யாரையுமே டி சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வ்ளாக்னா ஃபஸ்ட் என்னென்னு தெரியுமாடான்னு கேட்டதுக்கு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கூகுள்லேயே பார்த்து சொல்கிறேன். எ பர்சனல் வெப்சைட் ஆர் சோசியல் மீடியா அக்கௌண்ட் வேற பர்சன் ரெகுலர்லி போஸ்ட் ஷார்ட் வீடியோ. அதாவது சோசியல் மீடியாலேயோ இல்லை உங்களோட வெப்சைட்லேயோ, பர்சனல் வெப்சைட்லேயோ நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னாலே அது ஒரு விளாக் தான். நிறைய பல்ப் வாங்கி அதெல்லாம் வந்து பண்ணால் சொல்கிற முடியல, நிறைய டெய்லியும் வாங்கிட்டு இருப்பேன், டெய்லியும் ஏதோ ஒரு பல்ப் வாங்கிட்டு இருப்பேன். ஆ, இப்போ ரீசெண்டாக கூட வரம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பையன் தூங்குறா, வீட்டுக்கு போறியா? அது போறியா? பையன் தூங்குறா. எந்த விஜய் டைலாக் மூவிஸ் ஆர் ஆடியோ லான்ச் உங்களை ரொம்ப இன்ஸ்பிரேட் பண்ணுச்சு? என்னன்னா இது நம்ம நதி மாதிரி போயிட்டு இருக்கணும்ட்டு ஒரு நேரம் சொல்லுவார்ல விஜய், நம்மளை வணங்குறவங்க இருப்பாங்க, நம்ம வரவேற்கலாம் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கலவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த கொஸ்டின் இருப்பா, எப்போ மேரேஜ்? ஆஃப்டர் 27th தான் ப்ரோ, 27th தான். பட் இன்னும் எனக்கு ஒரு பொண்ணும் கூட கிடைக்கல, ஏன்னா கிடைக்கலன்னா வந்ததெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இவரெல்லாம் போயாச்சு. பட்டு ஆஸ்ட்ராலஜி ஜோசியம் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா லவ் மேரேஜ் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியலையா ஜோசியம் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் லவ்வே செட் ஆகலாம், ஏன் தாடி பண்ணுறீங்க? தேங்க்யூ ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஃபேன் ப்ரோன்னு சொல்கிறானா இல்லை கலாய்க்கிறதுக்காக பிக் ஃபேன் ப்ரோன்னு சொல்கிறானான்னு தெரில. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தமிழோட வார்த்தைகள் கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ சொல்லி விட்டோம்னா நம்ம நல்லாவே அது நல்லா இருக்கும். எப்போ ரூட் டு கொச்சி வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு உண்மையை சொல்லணும்னா அந்த கொச்சி போகும்போது வந்து பார்த்தா முதல் விளாகு சும்மா எடுத்தேன், ஆனால் சரியாக எடுக்கலை எனக்கு வந்து பண்ணால் அப்போ நான் வந்து பண்ண எந்த இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் தெரியல. ஆனால் சும்மா சும்மா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன் கண்டிப்பாக அது அதனால தான் நான் இவ்வளோ லேட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மிராஜோட அந்த வீடியோவே எடுத்து நெக்ஸ்ட் டைவே வந்து பண்ண ஷூட் ஆரம்பித்து சேனல் ஆரம்பித்து எல்லாம் பண்ணியாச்சு. பட் அந்த கொச்சி வீடியோ இன்னும் நான் போடாமல் இருக்கேன், அதான் கேட்டிருக்காங்க அவங்க கொச்சியில் வந்த ஒருத்தவங்க தான். கண்டிப்பாக போட்டுடுறேன், சப்போர்ட் பண்ணி இனி நல்லா லைவ் அடுத்தடுத்த லைவெல்லாம் போடுறேன். இந்த லைவே வந்து பார்த்தா நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்கலினாலும் ஓகே. அந்த லைவை பாருங்க, அந்த லைவ் அந்த வீடியோவாக அவங்களுக்கு போடுறேன், அதை பாருங்கள். ஓகே கைஸ், பாய் பாய்.
இது வரைக்கும் லைவ் போட்டதில்லை, சரி ஃபஸ்ட் டைம் போடுவோம்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் கைஸ் எனக்கு பெருசாக தப்பு பண்ணலன்னு தோணு, தப்பு ஏதோ தப்பாக எதோ பேசணும்னு தோணுது. ஓகே பார்ப்போம், பி சூன். பார்த்துங்க கைஸ், அதாவது ஒரு லைவை எப்படி எண்டு பண்ணணும் கூட தெரியாது எனக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன். ஓகே கைஸ், பை பை.